இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் நான் வந்து பார்க்க போறோம். அதாவது என் வாழ்க்கையில சக்சஸ் கொடுக்கணும். நீங்க இந்த ஆன்மீக தகவலை எவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்து இத நான் பயன்படுத்தறேன் தெரியும். உண்மையாவே ஒரு சில காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் சார். ஜெயிச்சே ஆகணும் வேற வழியே கிடையாது. எனக்கு பதவி கிடைச்சே ஆகணும் வேற வழியே கிடையாதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு ஆன்மீக தகவல் பெரிய பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், ஒரு நீங்க சுவாமி ரூம் தனியா இருந்ததுன்னா ஒரு பழகை எடுத்துக்கோங்க. அந்த பழகையில் அழகாக பார்த்துட்டேன்னா இந்த முக்கோணம், முக்கோணத்தை வந்து இப்படி நம்ம போடுவோம். அப்படி இல்லாமல் முக்கோணத்தை கீழ் நோக்கின மாதிரி போடணும். கீழ் நோக்கின மாதிரி போட்டுட்டு ஸ்ரீ, இந்த ஸ்ரீ சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீன்னு எழுதுவாங்க, எழுதிக்கலாம். இல்லைன்னா ஓம், ஓம் எழுதிக்கோங்க. அப்படி எழுதி முடிச்சுட்டு உபராதா ராஜ, உபராதா ராஜ, உபராதா ராஜ. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையார மனசார வேண்டிக்கோங்க. ஒரு 11 முறை விநாயக பெருமானுடைய நாமத்தை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை உபாசனம் பண்ணும். இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். உபராதா ராஜ, இப்படியே மனசார வேண்ட 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 ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்லணும். 45 நாட்கள் இதுக்கு டெய்லி நைவேத்தியம் வந்து பால் பாயசம்னு சொல்லுவா. எதனால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த பிக்ஷி பூ, தேன் இருக்கிற புஷ்பம், இல்லைன்னா பில்பம், இதை இந்த திருக்கோணத்தில் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணும். அப்படி அர்ச்சனை பண்ண 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 பெரிய மாற்றங்கள். இன்றைக்கி முடித்தாச்சு, இன்றைக்கி பூஜை முடித்தாச்சு, தீபாவளி காமிச்சாச்சு, நைவேத்தியம் பண்ணியாச்சு, பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அதன் மேலேயே கோடு போடுறோம். மாற்றங்கள்லாம் புதுசாக ஒன்றும் அழிச்செல்லாம் போடக்கூடாது, அதன் மேலேயே கோடு பண்ணணும். எங்கள் வீட்டில் சுவாமி ரூம் இல்லை, நான் வீட்டில் வச்சு பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம். இப்படி டெய்லி 1000 டைம்ஸ் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், பெரிய அளவுக்கு மாற்றம் வரும். பெரிய பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஜாதக ரீதியாக தடங்கள் இருந்தவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவன் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை காப்பாற்றுவார். ஒருவேளை அது இதாக கூட இருக்கலாம். நீங்கள் பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் இருக்குது, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான ஆன்மீகத்தை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீன் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாத்ம மகேஸ்வரி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.